ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜி வீட்டு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் சிக்கன் 65 கிரேவி. இதுக்கு தேவையான பொருள், ஒரு கிலோ சிக்கனை கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 65 மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு குக்கர் பேனை காய வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க நல்லது. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முழு கரம் மசாலாவை பூரா அதில் போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பீஸ் நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயத்தோட நிறம் மாறணும். வெங்காயத்தோட நிறம் மாறுறதுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் நிறம் மாறிடும். பாருங்கள், நான் லைட்டாக சுகர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷுங்க, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் நீங்கள். இது கூடவே 65 மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 65 மசாலா சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், 65 மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கலர் மாறி வரும். அடியிலையும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல மசாலாவை அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நிறம் மாறி இருக்கு. இப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் அது வேகணுங்க. ஸோ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு கிளாஸ் 200 ml-ங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் பேனை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு 2 விசில் வந்தாலே போதும், நல்லா அவிஞ்சிடும். 2 விசில் வந்துடுச்சுங்க எனக்கு. பாருங்கள் எப்படி அவிஞ்சிருக்குன்னு. பாருங்கள், சிக்கன் நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் 65 கிரேவி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.